திருச்சியில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட கணவனை பார்க்க வந்த மனைவிக்கு ஆட்டோ ஓட்டுநருடன் காதல் மலர. சிறையிலிருந்து வெளிவந்த கணவன் மனைவி மற்றும் கள்ளக்காதலனை கோவிலுக்கு வரவழைத்து கள்ளக்காதலனை தீர்த்து கட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. திட்டம் தீட்டி கொலை செய்தது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் முடிக்காணிக்கை வளாகம் அருகே இரத்த வெள்ளத்தில் ஒருவர் இறந்து கிடப்பதாக வந்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் சின்னராசு என்பவர் என்பதும், சமீபத்தில் சிறையிலிருந்து வந்த புல்லட் ராஜா என்பவனால் கத்தியால் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. வழக்கு பதிவு செய்த போலீசார் மன்னச்சநல்லூர் அருகே தலைமறைவாக இருந்த புல்லட் ராஜா மற்றும் அவனது நண்பர்கள் இருவரை கைது செய்தனர். கைதான புல்லட் ராஜா வாக்குமூலம் அளித்ததில் கொலைக்கான காரணம் தெரிய வந்துள்ளது. மன்னச்சநல்லூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பரமேஸ்வரியின் தம்பிதான் இந்த புல்லட் ராஜா. தத்தமங்கலம் கிராமத்தில் வசித்து வந்த இவன் அதே பகுதியைச் சேர்ந்த லாரி உரிமையாளரை அடித்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் உள்ள புல்லட் ராஜாவை பார்க்க அடிக்கடி அவனது மனைவி கிருஷ்ணவேணி ஆட்டோவில் வந்து சென்ற நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் சின்னராசுவுக்கும் அவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. காதல் கிளிகள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்துக் கொண்ட நிலையில் இவர்களது விவகாரம் சிறையில் உள்ள புல்லட் ராஜாவுக்கு தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் ஜாமீனில் வெளிவந்த புல்லட் ராஜா மனைவி கிருஷ்ணவேணி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சின்னராசுவை அழைத்து கண்டித்துள்ளார். அதனை பொருட்படுத்தாத காதல் ஜோடிகள் ஒரு கட்டத்தில் தனிமையாக குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. மனைவியை தன்னுடன் வாழ வரும்படி அழைத்ததாகவும் கிருஷ்ணவேணி வர மறுத்ததால் ஆத்திரமடைந்த புல்லட் ராஜா ஆட்டோ ஓட்டுநரை தீர்த்து கட்ட முடிவு செய்து திட்டம் தீட்டியதாகவும் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த 29ஆம் தேதி கிருஷ்ணவேணியை செல்போனில் தொடர்பு கொண்ட புல்லட் ராஜா வேண்டுதல் நிறைவேற்ற ஒரு முறை மட்டும் சமயபுரம் கோவிலுக்கு வந்து செல்லுமாறு அழைக்க அதனை நம்பி கிருஷ்ணவேணியும் கள்ளக்காதலன் சின்னராசுவை அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு வந்தார். இருவரையும் முடிக்காணிக்கை வளாகம் அருகே வரவழைத்து நண்பர்கள் ஷேக் அப்துல்லா, அப்துல் கனி ஆகியோருடன் சேர்ந்து மனைவியின் கண் முன்பாக கள்ளக்காதலன் சின்னராசுவை கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து புல்லட் ராஜாவும் அவனது இரண்டு கூட்டாளிகளும் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.